தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ஒளிந்திடும் விண்மீன் வழியே மன்னவர் மூவர் சென்றார் மன்னனை கண்டு பொன்னும் தூபமும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தனர் வாருங்கள் இறைவனை ஆராதிப்போம் மாமரி மகனாக ஒரு வார்த்தையின் வழிவாக மாமரி மகனாக ஒரு வார்த்தையின் வழிவாக பாருக்கு ஒளியாக பாவம் தீந்திடமானுவாக விண்ணவர்க்கு மகிமை தந்தார் மன்னவர்க்கு அமைதி தந்தார் விண்ணவர்க்கு அமைதி தந்தார் மன்னவர்க்கு அமைதி தந்தார் வாருங்கள் இறைவா ஆராதிப்போம் வந்திவ நன்றி யாம் தருவோம் வாருங்கள் இறைவா ஆராதிப்போம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்பங்களின் நலனுக்காக ஆண்டவரிடம் வந்து புதிய பொலிவை பெற்று செல்ல வேண்டும். இருப்பதை ஆண்டவருக்கு இழப்பதினால் வாழ்வை பெறுகிறோம் என்பதை ஞானிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பொன்னும் தூபமும் வெள்ளை போளமும் அவர்கள் வைத்திருந்த சொத்தாக கருதியதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து வேறு வழியாக திரும்பினார்கள். பழைய வழி அல்ல, மாற்று வழி, புதிய வழி. புத்தாண்டில் புதிய வழியிலே நாம் செல்ல ஆண்டவரிடம் தொடர்ந்து வேண்டுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 They saw the child with Mary, his mother. And they fell down and worshipped Jesus. மத்தேயு 2:11 பிள்ளையை அதன் தாய் மரியாளுடன் கண்டு தண்டனிட்டு வணங்கினர். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சென்ட் தாமஸ் அக்வினாஸ் கோட்ஸ், பிலீவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் தி இன்டலெக்ட் Assenting to the divine truth by command of the will moved by God through grace. அப்பாடா, விளக்குவது என்பது மிக கடினம். மறுபடியும் அந்த ஸ்லைடு இருக்கட்டும். பிலீவிங் இஸ் அன் ஆக்ட். நம்புவது என்பது ஒரு செயல். அது எப்படி வருகிறதாம்?
ஆஃப் த இன்டலெக்ட் அசென்டிங் மூளை அதற்கு உத்தரவு கொடுக்கிறது இதை நம்பு பிலீவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் த இன்டலெக்ட் அசென்டிங் டு த டிவைன் ட்ரூத் இறை தன்மையில் இருக்கக்கூடிய உண்மைக்கு நெருப்பு சுடும் சாதாரண உண்மை விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் சாதாரண உண்மைகள் ஆனால் டிவைன் ட்ரூத் என்பதை பகுத்துணர முடியாது அதற்கு நீ நம்பிக்கையை கொடு அதுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா பை கமாண்ட் ஆஃப் த வில் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த வில் பவர் இருக்கிறது அல்லது உறுதிப்பாட்டு தன்மை போய இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வில் பவர் நாம் எடுத்து தருகிறோம் நம்முடைய சுதந்திரம் எடுத்துக்கொள்ளவும் எடுத்துக்கொள்ளாததும் நம்முடைய தன்மை ஆனால் நம்முடைய தன்மையிலே இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வில் பவர் மூடு பை காட் த்ரூ கிரேஸ் எதனால வருது சாதாரண மனித தன்மையினா வராது கடவுள் தன்னுடைய இரக்கத்தினாலும் தன்னுடைய அருளினாலும் அதை கொடுத்தால்தான் வரும் கொடுக்கவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டார் ஆகவேதான் ஆண்டவருடைய அருளை பெற நாடி தேடி வரணும் இந்த மூன்று ஞானிகளை போல நான் வீட்டில் இருக்கிறேன் கொற்ற கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுட்டுமே சொல்லுவாங்க இல்லையா கூரையை பிடிச்சிட்டு கடவுள் கொடுத்தால் கொடுக்க மாட்டார் வேணா தேலா கொட்டா கொடுத்தாலும் கொடுக்கினாலும் கொடுக்குவார் இந்த மாதிரி ஆணவமாக பேசினாய் என்றால் இந்த மூன்று ராஜாக்களுடைய இந்த நிகழ்ச்சி பல கருத்துக்களை கொடுக்கின்றன கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய கருத்துக்கள் முதல்ல அவங்க யாரு என்னத்துக்கு வரணும் வானத்தில் பார்க்குறாங்க ஒரு அபூர்வமான நட்சத்திரம் வானியல் சாஸ்திரத்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது போன்ற அறிகுறிகள் உலகத்தில் ஏதோ ஒரு மகான் எங்கேயோ பிறந்திருக்கிறார் அவரை நாடி தேடி செல்ல வேண்டும் ஏதோ வந்திருக்காராம் பார்ப்போம் தெரிஞ்சுக்கோ இல்லை அதுதான் தேடல் அதை தேடி செல்ல வேண்டும் என்ற ஃபெய்த் டைரக்டட் பை த வில் த்ரூ த கிரேஸ் கடவுள் அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்ததினால் அவர்கள் தேடுகிறார்கள் சரி போவோம் மூன்று பேரும் ஒரே கூட்டாளியாக வந்தாங்களா இல்லை ஒருத்தர் ஒரு பக்கம் வர்றார் இன்னொருத்தர் ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் கருப்பாக இருப்பார் கஸ்பார் மெல்கியூர் பல்தசார் மூன்று ராஜாக்கள் இன்னொரு ராஜாவும் சேர்ந்துக்கிட்டாரு ஆர்டபான் அப்படி அந்த கதையும் கரைச்சியில் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆக மூணு பேரும் வராங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இது மாதிரி வந்து நாங்களும் பார்த்தோம் நாங்களும் வரோம் என்று காடு மேடு மலை பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி கீண்டி வந்து கடைசியாக எருசலேமுக்கு வராங்க எருசலேம் மிகப்பெரிய நகரம் மிக பிரசித்தி பெற்ற நகரம் மட்டுமல்ல ஒரு பக்தியும் ஆன்மீகமும் நிறைந்த நகரம் இப்போ இந்துக்களுக்கு சிதம்பரம் எப்படி மதுரை எப்படி மதுரையில் மீனாட்சி இருக்கிறாங்க சிதம்பரத்தில் நடராஜர் இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி அந்த ஊர் அந்த கடவுளால் பெருமை பெறுகிறது அல்லவா அப்படி எருசலேம் மிக பெருமை வாய்ந்த நகரம் ஆகவே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்பாடா இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறோம் நமக்கு வழிகாட்டி வந்த விண்மீனையும் காணோம் மறைஞ்சு போச்சு மேகக்கூட்டத்தில் மறைஞ்சிச்சா தெரியலையா என்னான்னு தெரியல நாமே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோமே இங்கே இருக்கக்கூடிய ராஜா மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படி இந்த மூன்று ராஜாக்களும் எருசலேமுக்கு போகிறாங்க போய் ராஜாக்கிட்டே போய் கேட்போம் அதான் சரியான ஆள் இவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய மனுஷங்க ராஜாக்கள் ஆகவே அவர்களுக்கு வரவேற்பு இருந்தது போனாங்க அரசவையில் போனாங்க அவங்க கேட்குற கேள்வி என்ன நற்செய்தி என்ன சொல்லுது பார்த்தீங்களா யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே அவர் எங்கே அவர் விண்மீன் எழுதலை கண்டோம் அவரை வணங்க வந்தோம் வார்த்தைகள் ஒன்றொன்றும் சுத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அவரை வணங்க வந்தோம் இவனுக்கு உடனே வயிற்றில் புளி கரைக்குது ஏய் யூதர்களின் அரசர் நான் தானே இன்னொருத்தன் எங்கடா பிறந்திருக்கிறான் உடனே அந்த துஷ்ட புத்தி என்ன செய்யும் ஆஹா விடக்கூடாது முளையிலேயே கிள்ளணும் அங்கேயே இதை இன்டலெக்ட் பாருங்கள் வேலை செய்யுது முளையிலேயே கிள்ளணும் போங்கிறாங்க அந்த தீயோரை கண்டால் விலகிச்சல் துஷ்டனை கண்டால் விலகு பழமொழி இல்லையா துஷ்டன் அங்கே இருக்கிறான்னு சொல்லி நட்சத்திரம் விலகி போயிடுச்சு அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க மறுபடியும் வந்துருச்சு ஆ மறுபடியும் நட்சத்திரம் வந்துருச்சே ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் போய் பெத்லகேம் வரைக்கும் போச்சு
இந்த எருசலேம்லேருந்து பெத்லகேம் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 10-15 கிலோமீட்டர் இருக்கும். மறுபடியும் போகிறாங்க, போய் கரெக்டாக போய் அந்த மாட்டு தொழுவத்தில் நிற்கிறது. பார்க்குறாங்க, ஆ இங்கேயா அரசர் பிறந்திருப்பார், இந்த மாட்டு சாணி நாத்தத்திலையா? இல்லை, தாய் மரியாள் குழந்தையை வைத்திருப்பதை கண்டு தண்டனிட்டு வணங்கினார்கள். வார்த்தையெல்லாம் நல்லா கவனிங்க, நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்கள். ஹாய் ஜீசஸ், ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், தண்டனிட்டு வணங்கினார்கள். இந்த குட் மார்னிங் சொல்றதெல்லாம் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? முன்னாடி எல்லாம் கோயிலில் ஒரு பகுதியிலேருந்து அடுத்த பகுதி போகும் பொழுது நற்கரணியை கடந்து செல்லும்போது அரை முட்டி போடணுங்க. இந்த மாதிரி ஆண்டவர் இருந்தால் முழு முட்டி போட்டு வணங்கணும். இது ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த யூக்கரிஸ்டிக் லார்ட் எக்ஸ்போஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பெட்டிக்குள்ளே இருக்குது அன்எக்ஸ்போஸ், அதுக்கு அரை முட்டி, இதுக்கு முழு முட்டி போட்டு வணங்கணும். முழு முட்டி அரை முட்டியாச்சு, அரை முட்டி வந்து தலை வணங்குறதாச்சு, தலை வணங்குறது வந்து சும்மா அப்படி தலை ஆட்டுறதாச்சு, அப்புறம் ஹாயாச்சு, பைபையாச்சு, இப்போ ஒன்றும் கிடையாது, நாம பாட்டு போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மூன்றாஜாக்கள் குழந்தையை கண்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, என்னென்ன அர்த்தம் அதில் இருக்கு தெரியுமா? இந்த மாட்டு தொழுவத்திலையா நீயா யூதரின் ராஜா அப்படின்னு நோர் ராஜா கேட்குறான். ஆனால் இந்த ஞானிகள், இவர்தான் அரசர். இதெல்லாம் தொடர்புடையதுங்க, இதே தான் கடைசியிலையும் வரும். அந்த சிலுவையிலே ஐயனாரை நாசிரியனாகிய இயேசு யூதர்களின் அரசர், அங்கேயும் அரசர் அரைகுறை ஆடையுடன், இங்கே அரசர் மாட்டு தொழுவத்தில் அந்த கந்தை துணிகளால் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய எளிய குழந்தை யூதர்களின் அரசர். இயேசு அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்படுவது நமக்கு உணவாக போகிறார் என்பதற்கு. அந்த பெத்லகேம் என்ற ஊருக்கு பெயர் ரொட்டியின் வீடு என்று பெயர். எல்லாம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ரொட்டியின் வீடு என்ற ஊரிலே அந்த மாட்டுக்கள் சாப்பிடக்கூடிய அந்த தீவன தொட்டியில் கிடத்தப்படுகின்ற இயேசுதான் பின்னாடி நற்கரணியாக நமக்கு உணவாக இருக்க போகிறார். இந்த மூன்று ராஜாக்கள் வந்தாங்க, வந்து குழந்தையை வணங்கி தண்டனைட்டு வணங்கி பொன்னும் போளமும் வெள்ளை தூபமும் வெள்ளை போளமும் தூபமும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை, பொன் அரச மகிமை, போளம் அவருடைய கடைசி சாவுக்கு காணிக்கை, அது மட்டும் கொண்டு வந்ததை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு வெறும் கையராக அவர்கள் வேறு வழியாக திரும்புகிறார்கள். நாட் த ஓல்டு வேஸ், பழைய வழியில் போனால் மறுபடியும் அவங்களுக்கு ஆபத்துங்க காத்திருக்கிறது, ஏறது என்ன செய்வான்னு தெரியாது. ஆகவே புதிய வழியில் செல், பாதுகாப்பாக செல். ஆகவே இயேசுவிடம் வருகிற அனைத்து மக்களும் ஒரு புதிய வழியிலே, ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்படும், அது வழியாக செல்வார்கள். தொடர்ந்து நம்முடைய மறையுரையின் கருத்துக்கள் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பார்க்கலாம். சென்ட் தாமஸ் அக்வினாஸை பற்றி சொன்னேன், வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட், 2 கொரிந்தியர் 5:7. நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு, விசுவாசத்தினால். விசுவாசம் பார்க்காது ஆனால் உணரும். கமிட் த லார்ட் யுவர் வே, ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் ஹீ வில் ஆக்ட், சங்கீதம் 37:5. உன் வாழ்வின் முடிவை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் பேரில் நம்பிக்கை வைத்திரு, அவரை எல்லாம் செய்வார். பி ஆல்வேஸ் ஃபார்ம்ட் பை த ஃபார்ம் ஆஃப் டிவைன். அந்த டிவைன் என்பது இறைத்தன்மை, இறைத்தன்மையில் ஆகர்ஷிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு கதை சொல்லி முடிக்கிற ஜெபத்துக்கு முன்னால், அதுதான் ஆர்டாபாண்ட் கதை. ஆர்டாபாண்ட் யாரு? 4வது ராஜா. பைபிளில் கிடையாது ஆனால் பாரம்பரியத்தில் சொல்லப்படுகின்ற 4வது ராஜா. 3 பேரும் போன இடத்துலேருந்து வந்தாங்க, இன்னொருத்தரும் வந்தார். ஆனால் அவர் வந்து இயேசுவை இந்த குடிலில் சந்திக்கவில்லை, சிலுவையடியில் சந்தித்தார். 33 வருஷம் ஆச்சு அவர் வந்து சேர்றதுக்கு. ஏன் இவர்? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுங்க, ஒரு வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, இங்கே வந்து இந்த டைரியை எடுக்கணும் அப்படின்னு வந்தேன்னா, அங்கே ஏதாவது ஒயரு காயண்டு போய் கிடந்ததுன்னா அந்த வேலையை செய்வேன் நான், அதை முடிச்சுட்டு போகலாமேன்னு சொன்னான்.
அது முடிக்கிறதுக்கு லேட் ஆகும், அது முடிக்கிறதுக்கு இன்னொரு வேலையை கொடுக்கும். அப்படி ரெண்டு வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை தொடர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அந்த மாதிரி மனுஷன் ஆட்டபான் ஒரு இடத்துல வந்தால், ஐயோ இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த தேவையை அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செஞ்சுக்கிட்டே வரோம். ஒரு இடத்துல நிறைய தொழுநோயாளர்கள் யாரும் போய் கிட்ட போக மாட்டாங்களே அந்த காலத்தில், இவர் போய் உதவி செய்தார், அவர்களுக்காக உதவி செய்கின்றார், அதனால் தான் கொண்டு வந்த காசெல்லாம் செலவு பண்ணுகின்றார். கடைசியாக ஒரே ஒரு கோமேதகம் என்ற ஒரு மரகத கல் எல்லாம் வச்சிருக்கிறார், இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு வச்சுருக்கிறார். கடைசியாக அவரை சந்திக்கும் போது காணிக்கையாக கொடுக்கணும். இந்த நேரத்தில் இவருடைய சொந்த நாட்டிலிருந்து ஒரு பெண் அடிமையாக விற்கப்படுகிறாள். சாட்டையால் அடித்து அவனை சித்திரப்படுத்தாங்க அந்த பெண்ணை. யார் என்னன்னு விசாரிக்க, அவருடைய சொந்த நாடு, ஆனால் ஊர் பேர் தெரியாது. சரி, நம் நாட்டு மகளாயிட்டேன்னு சொல்லி சரியா அவளுக்கு விடுதலை கொடுங்கய்யா. ஆ, என்ன கொடுப்ப, இந்த பார் விலை உயர்ந்த கல் இருக்குது, உனக்கு கொடுக்குறேன். சரி, வாங்கிட்டு அந்த பெண்ணை விடுதலை செய்வாங்க. வெறுங்கை, 33 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் இழந்து அப்படியே பரதேசியாக வந்து எந்த ரோட்டில் உட்காந்துருக்கார் தெரியுமா? வியா டொலரோசா, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கிற ரோட்டில் உட்காந்துருக்கிறாரு. இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டு சென்றதும் இவருக்கு பளீர்னு ஒரு மின்னல், இதோ நாம் தேடி வந்த மெசியா, தேடி வந்த யூதர்களின் அரசர், இதோ நான் காட்சி கொடுக்குறாரே இவரா. பாலை அன்னுக்கு பாலனாக பார்த்தவர்களுக்கும் சரி இவருக்கும் சரி, இவராகத்தான் இருக்கும், நானும் பின்னே செல்வேன் அப்படின்னு பின்னாடியே போறான். எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து பார்க்கலாம், இந்த ஜெயில் கதிகளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி டைம் இருக்கும்போது இவர் போய் காலடியில் உட்காந்து, ஐயா உன்னை பார்க்கறதுக்காக நான் 33 வருஷம் கழித்து வந்து பார்க்குறேன், இந்த நிலையிலையா நான் பார்க்கணுன்னு, என் கையில் எவ்வளோ பொருள் வச்சுருந்தேன், எல்லாத்தையும் இழந்து ஒன்று கூட இல்லையே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு கை ஏந்தி வேண்டுகிறார். இயேசுவின் கண்களிலிருந்து ஒரு துளி தண்ணீர் விழுந்து எந்த மணியை அவர் அந்த பெண்ணின் விடுதலைக்காக கொடுத்தாரோ அந்த அவருடைய கண்ணீர் துளி மணியாக மாறி அசந்து போயிட்டார். ஆண்டவரே என்ன இது, ஆம், பிறருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய். இதுதான் அந்த கருத்து. பிறருக்காக இயேசுவின் பெயரால் செய்தால் இயேசுவுக்கே செய்தீர்கள். பி ஆல்வேஸ் ஃபார்ம்ட் பை த ஃபார்ம் ஆஃப் டிவைன் ஜெபம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், வி தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் சால்வேஷன் டு ஆல் த நேஷன்ஸ். May the gospel of salvation be proclaimed to every nation and to every person. Help me to be a good witness of the joy of the gospel to all I meet. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலக அனைத்திற்கும் உமது மீட்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மீட்பின் நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டிற்கும் இனத்திற்கும் அறிவிக்கப்படுவதாக. உமது நற்செய்தியின் மகிழ்ச்சி நிறைந்த சாட்சியாக வாழ வரம் தாரும். ஏற்று வரமரலும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமேன், ஆமேன். இப்பொழுது மூன்றாஜா பொங்கலை இங்கு பொங்கி ஆண்டவருக்கு காணிக்கையாக வைத்திருக்கிறோம். அதை எடுத்து சென்று குடிலில் வைத்து காணிக்கையாக செலுத்தி நாம் பகிர்ந்து கொள்வோம். ஷேரிங் அண்ட் கேரிங், ஸ்பெசிஃபிக் கிறிஸ்டியானிட்டி பண்புகள். ஆகவே இந்த முதலில் பாடிய பாடல், அதில் இரண்டாவது அடி, ஒளிந்திடும் மீன் வழியே அது விழித்திடும் குடில் அருகே மன்னவர் மூவர் சென்றார், கஸ்பார் மெல்கியூர் பல்தசார். மன்னனை கண்டு மகிழ்வாய் வணங்கி நின்றார், பொன்மீரை தூபம் பொருத்தனையாய் கொடுத்தனரே. அவைகளை அவர்கள் பொருத்தனையாக கொடுத்தது போல நம் ஆண்டவர் இயேசுக்கு நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் அர்ப்பணமாக பொருத்தனையாக கொடுப்போம். இந்த விழாவுடன் கிறிஸ்மஸ் விழா முடிவடைகிறது என்பது பாரம்பரியம். அடுத்த வாரம் ஆம் ஆண்டவரின் திருமுழுக்கு, அவை பொதுக்காலம் ஆரம்பமாக போகிறது. அவை இதுவரைக்கும் இந்த விழா காலத்தில் பல வகையான ஏற்பாடுகளை செய்தோம், தயாரிப்புகளை செய்தோம். நீங்களும் பல வகையிலே உதவி செய்தீர்கள், நன்கொடை அளித்தீர்கள். அனைத்திற்கும் நன்றி பாராட்டுகிறேன். இவைகளெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை
ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அதான் முக்கியம். ஒரு பொருளை பார்க்கும்போது இவர்கள் கொடுத்தார்கள், ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும் என்று. அதே போன்று ஆண்டவருக்கு அருகில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் எல்லாம் நீங்கள் காணிக்கையாக கொடுத்தவைகள் அனைத்திற்கும் நன்றி பாராட்டுகின்றேன். தொடர்ந்து இவைகள் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் என்று அறிவிக்கின்றேன். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும். மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். விண்மீன் வழி நடத்தி மூன்று ஞானிகளை பாலன் இயேசுவிடம் அழைத்து சென்று ஆசிர் பெற்றதை போல நாங்களும் எங்களுடைய ஆன்மீக தேடலில் ஆண்டவரே உம்மை நாடி தேடி வந்திருக்கும் இந்த மக்களையும் தொலைக்காட்சி வழியாக உம்மை தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அந்த தேடலிலே அவர்கள் பெற்ற நிறைவு, தங்களிடம் இருந்தது மிகப்பெரிய சொத்தாக கருதியதை பாலன் இயேசுவுக்கு கொடுத்து வெறும் கயிறாக திரும்பினார்கள். ஆனால் மாற்று வழியில் பாதுகாக்கப்பட்ட வகையிலே அவர்கள் சென்றார்கள். இயேசுவின் ஆசீரை பெற்று யாரெல்லாம் உமை நாடி தேடி வந்தார்களோ அவர்கள் மறு வாழ்வை, நியூ லீஸ் ஆஃப் லைஃப் பெற்று சென்றதை போல நாங்களும் ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் பெற ஆசைக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாரு